சேனல் வர்ணிக்க இன்னைக்கு நம்ம ஒரு ஜப்பனீஸ் பிலிமா தான் பார்க்க போறோம் சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா விளையாடிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஹீரோனோட அப்பா டாக்டர் அவர் தான் ஹீரோவா பார்த்துட்டு இருக்காரு டாக்டரா ஹீரோட அப்பா அம்மா கிட்ட ஹீரோ வித ஆக்டிவிட்டிஸ்மே பண்ணக்கூடாது அது அவனோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ரிஸ்க்ன்றாரு எப்ப பாரு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருப்பான் அதுல அவனுக்கே சீனா ஆயிடுது என்னை வெளியில விடுங்க நான் வெளியில விளையாட போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட பேரு டக்குமா இதெல்லாம் பார்த்தா அவனோட அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம ஹீரோனோட பேரு மயு மயூட அப்பாவா ஒரு நர்ஸ் கிட்ட ஹீரோ எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு தெரியல அவன் போனதுக்கு அப்புறம் மயூதா ரொம்பவே கஷ்டப்பட போறான்னு சொல் இருக்காரு அந்த நர்ஸா மயோட அப்பா கிட்ட இவங்க ரெண்டு பேருமே பழகிறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல லவ்வர்ஸ் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாங்க நெக்ஸ்ட் டே மயுவா நாளையில இருக்கக்கூடிய ஒரு லீஃப தேடிட்டு இருக்கா அங்க வந்த டக்குமாவா என்ன தேடிட்டு இருக்க அப்படின்றான் மயுவா அந்த லீஃப் கிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே நடக்கும்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு டக்குமாவும் அந்த லீஃப அவளுக்காண்டி தேடிட்டு இருக்கான் டக்குமாவா மயூ கிட்ட எனக்கும் ஒரு ஆசை இருக்கு நான் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அத கேட்ட மயுவா பேனு முடிச்சுட்டு இருக்கா இது நூணு வயசுல என்னமா பேசுதுங்க இந்த வயசுல நமக்கு குச்சி முட்டாயே குறிவிட்டேன்னு தவிர வேற ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா ஒரு வழியா டக்குமா அந்த நாலு லீஃப கண்டுபிடிச்சிடறான் அங்க வந்த ஹீரோயினா வேகமா உன்னை தள்ளி விட்டுட்டு அவளோட விஷயம் கேட்டுட்டு இருக்கான் மயுவா அந்த லீவ் கிட்ட எப்படியாச்சும் டக்குமாவை காப்பாத்திடு அவனை என்னை விட்டு பிரிச்சுடாதன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுகிட்டே ப்ரே பண்ணிட்டு இருக்கா அவ அழுதுட்டு இருக்கத பார்த்த டக்குமாவா சட்டுன்னு போய் அவளை கிஸ் பண்ணிக்கிறான் நெக்ஸ்ட் டே மயுவா ஒரு வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கா அவளோட அப்பாக்கு ஒண்ணுமா புரியல மயுவா என்ன டக்குமா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி வைக்கப்பட்டு இருக்கா இங்க டக்குமா கிட்ட ஒரு வால்வாரா அதை எடுத்து பார்த்த டக்கு அத பிளே பண்ணிக்கிறான் அவ்வளவுதான் அவனோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாயி அகைன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறான் இப்ப டீனேஜ் வயசுல காமிக்கிறாங்க டக்குமாவா அவனோட டாக்டர் கிட்ட இப்ப வாஜும் இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு நான் போய் வெளி உலகத்தை பாக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவனோட டாக்டரா என்ன இருந்தாலும் நீ எக்ஸசைஸ் ரன்னிங் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான் இங்க மயோவா சாங் கேட்டுக்கிட்டு ஹீரோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹீரோ வந்து மயு மயுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் காதுல அது விழவே இல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து நடந்து போறாங்க மயுவா இப்ப எப்படி இருக்கு உன்னோட ஹெல்த்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு டக்குமாவா இப்பதான் நான் வளர்ந்துட்டேன்ல என்ன எதாலயும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே செல்லமா சண்டை போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியா நடந்து போறாங்க நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை எழுப்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு மயு எங்க கிளாஸ் கவனிச்சிருப்பாங்க இருப்பா அவளா டக்குமா கிட்ட டே ஆன்சரை சொல்லுடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா டக்குமா சொல்லி கொடுக்க மயுமே அந்த ஆன்சரை சொல்லிடுறா ஆனா அந்த ஸ்டாஃபா இதை டக்குமா தானே சொல்லி கொடுத்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை பார்த்து நீ எப்ப பாரு ஹீரோவையே நம்பி இருக்காதுன்னு சொல்லிட்டு செம்மையா அட்வைஸ் பண்றாரு நெக்ஸ்ட் எல்லாருமே பாஸ்கெட் ஆடிட்டு இருக்காங்க அதையே டக்குமா ஒரு ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா அவனால இப்பெல்லாம் விளையாட முடியாது அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்கா அவளையுமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் மூணு ரவுடி பசங்களை இன்னைக்கு யாரை வச்சு ஃபன் பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ அங்க கரெக்டா ஹீரைனும் வர அவளுக்கு மேல தண்ணி எடுத்து ஊத்திடுறானுங்க அது மட்டும் இல்ல அவனுங்களா ஹீரோனை நல்லா அசிங்கப்படுத்திட்டு இருக்கப்போ அங்க வந்த டக்குமா அவனோட கோட்டை கலட்டி ஹீரைனுக்கு போட்டுட்டு அந்த பசங்கள செம்மையா முறைச்சிட்டு இருக்கான் அந்த அங்க இருந்து எஸ்கேப் அகலான்னு பாக்கும்போது டக்குமா அவனுங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோயினும் அவங்கள போய் தடுத்துட்டு இருக்கான் ஆனா டக்குமாவா வெறித்தனமா சண்டை போட ஹீரைனா வேற வழி இல்லாம அவன் கண்ணத்துல பலார்னு ஒன்னு வைக்கிறான் நெக்ஸ்ட் டக்குமா ஹாஸ்பிடல்ல இருப்பா ஹீரோன் அவனை பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கா டக்குமாவா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவனுங்க கிண்டல் பண்ணா சும்மா விடுவே சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அதுக்காண்டி இப்படியும் அவனோட ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிக்குவ அப்படின்றா நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஓடிபிடிச்சு விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க டக்குமா ஹீரோயினை அணைச்சு புடிச்சிக்கிறான் அந்த டைம் அங்க யாரோ வர்ற சத்தம் கேக்க ரெண்டு பேருமே கீழ உட்கார்றாங்க அந்த டைம் டக்குமா ஹீரோயின கிஸ் பண்ணி இருக்கிறான் அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குமா அவளை ஹக் பண்ணிக்கிறான் டக்குமாவா அவனோட மனசுக்குள்ள ஒருவேளை இவளை நான் விட்டுட்டு போயிட்டா இவ ரொம்பவே கஷ்டப்படுவா அதனால இவள நான் பிரேக்அப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நினைக்கிறான் நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட அம்மா கிட்ட வேற ஒரு ஹை ஸ்கூலுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனோட அம்மாவா இது எல்லாத்தையுமே ஹீரோனு காண்டிதானே நீ பண்றன்னு சொல்லி கேக்குறாங்க அவனோட அம்மாவா ஹீரோனை விட்டு விலகணும்னு தானே இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லும் போது ஹீரோவா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றான் நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோயினா ஹீரோ கிட்ட நீ எந்த ஹை ஸ்கூலுக்கு போக போறன்னு சொல்லும் போது அவனா ஷெடோன்ற ஒரு ஸ்கூலுக்கு தான் நான் போகப் போறேன்றா அத கேட்ட ஹீரோயினா ஆத்தாடி ஆத்தா அந்த ஸ்கூலுக்கு ஏணி வச்சா கூட எட்ட முடியாது அந்த அளவுக்கு மார்க்ஸ் தேவையே நான் ஜாயின் பண்றதுக்கு அப்படின்றான் அதுக்கப்புறம் ஹீரோ அவ கிட்ட நீ அந்த ஸ்கூல்ல படிக்கப் போறன்னு சொல்லும் போது ஹீரோயினா நானும் ஸ்கூல் படிக்க போறது இல்லப்பா நீ எனக்கு குடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லும் போது ஹீரோவா பேந்த பேந்த முடிக்கிறான் நெக்ஸ்ட் டே கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் அவனை பார்த்து இதுதான் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து படிக்கிற லாஸ்ட்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான் சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போற டக்குமாவா அவளையே பார்த்து நான் ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறான் அன்னைக்கு நைட்டு போறாமே ஹீரோவா ஹீரோன் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு புது ஸ்கூலுக்கு வரா ஹீரோன் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறாங்க ஹீரோ எப்படா முடிப்பீங்கன்னு உட்கார்ந்துருக்கா நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷர் மயூன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களை வந்து ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க மயூன்ட பேரை கேட்ட ஹீரோவா ஒருவேளை ஹீரோயினா இருக்குமான்னு சுத்தி முத்தி பார்த்தா அது கரெக்டா நம்ம ஹீரோயினா எந்திரிச்சு வாரா ஹீரோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது ஸ்டேஜ்ல ஏறி ஸ்பீச் கொடுப்பான்னு பார்த்தா ஹீரோவை தேடிட்டு இருக்கா ஹீரோவை பார்த்துட்டு ஹே டக்குமா ஷாக் ஆயிட்டியா என்னை விட்டு உன்னால எங்கேயுமே போக முடியாதுன்றா உன எம்பி எம்பி

சொல்லி கேட்க ஹீரோயினா ஹீரோட கைய இருக்க புடிச்சிட்டு ஆமா இவன் என்னோட ஆளு இவன் மேல யாருமே கண்ணு வைக்காதீங்கன்றா ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போகும்போது ஹீரோயினா அவனை விடாம ஒட்டிக்கிட்டே போறா இது எல்லாத்தையுமே சூசியான்ற ஒரு பையன் இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோயினா அம்ப விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா செம்மையா பண்ணிட்டு இருக்கா அதை ஹீரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ ரொம்பவே டேலண்டான பொண்ணு ஆனா என்கிட்ட அவளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோயினுமே அவனை பார்த்துட்டு முப்பத்தி ரெண்டு ஆயிருமான்னு சொல்லி கத்த ஹீரோவா மாட்டிக்கிட்டா மறுபடியும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பஸ்ல போறாங்க ஹீரோன் அவன் மேல சாஞ்சுக்கிட்டு உன் கூட மறுபடியும் சேர்ந்து படிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்றா அவகிட்ட ஹீரோவா எப்ப பாரு கம்ம போட்டு ஒட்டி வச்ச மாதிரியே என் பக்கத்துல உட்காராத யாராச்சும் பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயினா அவனை இன்னுமே இருக்க புடிச்சுக்கிட்டு எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்றா நெக்ஸ்ட் ஹீரோவா டாக்டரை பார்த்து இந்த அம்பவரதெல்லாம் நான் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க டாக்டரா ஸ்ட்ரிக்டா அதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்றாரு ஹாஸ்பிட்டல்ல கூட ஹீரோயின் ஹீரோவை விடவே மாட்டேங்கிறா ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா அங்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறா அவ பேரு தெரு ஹீரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்குமே ஹீரோ மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் அவள நான் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெஜிஸ்டர் கூட அவகிட்ட ஹீரோவா நம்ம டோனர் தான் உண்டு சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத ஹீரோயினா ஒரு தூரமா உட்கார்ந்து குறு குருன்னு பாத்துட்டு நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பஸ்ல ரிட்டர்ன் வராங்க ஹீரோவா ஹீரோயின பாத்தி இப்ப எதுக்கு நீ உருன்னு உட்கார்ந்து இருக்க அப்படின்றான் அதுக்கு ஹீரோயினா ஒரு பொண்ண பாத்துட கூடாதே ஏன்னு நினைச்சுட்டு போயிடுவீங்களே அப்படின்னும் போது ஹீரோவா ஏன் நீங்க மட்டும் என்னவான்னு சொல்ல அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிட்ட கிளாஸ் ரூம்ல ஹீரோ கிளாஸை கட்டடிச்சுட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டான்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனுக்கு இன்னைக்கு செக்கப் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இங்க ஹீரோவா தெருவ பாக்குறது காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு பொக்கையெல்லாம் வாங்கி வந்திருப்பான் இங்க ஹீரோயினா சம கோவமா கிளாஸை விட்டு வந்து அந்த சுசியா மேல மோதிடுறா அவனா ஹீரோனுக்கு கையை கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனா சுசி ஹீரோயினை விடாம உன்னோட கைய பிடிச்சு நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணலாமான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியுமே கேக்குறான் ஹீரோயினா பைத்தியமா இவ அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோ டெருவா பாத்துட்டு ரிட்டர்ன் வர்றப்போ வர்ற வழியில சுசியாவை பாத்துட்டு நம்ம கண்டுக்காம போயிரலாம்ன்ற மாதிரியே போயிட்டு இருக்கான் ஆனா சுசியாவா ஹீரோ கூப்பிட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ன்றான் நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சுசியாவா ஹீரோ கிட்ட உனக்கு ஹீரோன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா பாரு உனக்கும் என்னோட அப்பா மாதிரியே ஹார்ட்ளம் இருக்குன்றான் அவரும் தனக்கு டோனர் கிடைக்கும் கிடைக்கும் லாஸ்ட் வரைக்கும் கிடைக்காமலே இறந்து கிடைக்கலன்னா உன் நிலைமையும் இதுதானே அப்படின்றான் மயோவை நான் லவ் பண்றேன் ஆனா அவ உன்ன லவ் பண்றா ஒருவேளை நீ செத்துக்கிட்டு போயிட்டா அவளுக்கு இந்த உலகமே இருண்டு போயிரும் அவளால இந்த சோகத்தை தாங்கிக்கவே முடியாதுங்கிறான் சுசியாவா ஹீரோ கிட்ட அதனால நீயே ஹீரோயினை விட்டு விலகி போயிடு இந்த ஸ்கூலுக்கு நீ அவளை பிரேக்கப் பண்ண தானே வந்த அதை ஒழுங்கா பண்ணிடுன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோவுமே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே சுசி அவ ஹீரோயின கூப்பிட்டு என் கூட அவுட்டிங் வரியா என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் அவனை கோமா முறைச்சு பாக்க நான் உன்னோட ரிப்ளை காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறான் அதுக்கப்புறம் ஹீரோயினா கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவ ஸ்டாஃப வரைஞ்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கப்பதான் நோட் பண்றா ஹீரோ கிளாஸ் கட் பண்ணிட்டு வெளியில போறத அவனை பார்த்த உடனே

பண்றதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் இங்க பாரு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல இன்ன வரைக்கும் நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது கூட இல்ல என்ன மாதிரி ஒரு பொண்ண யாரு லவ் பண்ண போறான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவா அப்பெல்லாம் இல்ல நீலா ரொம்ப கியூட்டா அது இதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கும் போது டெருவா சட்டுன்னு அவன பார்த்து என்ன கிஸ் பண்றியான்னு சொல்லி கேட்டுறா அத கேட்ட ஹீரோ கொஞ்சம் தயங்கியே இருக்கான் டெருவா உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட எந்திரிச்சு வரான் அவன்கிட்ட எந்திரிச்சு வந்து டெருவே ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிறான் அவன்கிட்ட டெருவா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லி வைக்க பாடுறா அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா ஹீரோவை தேடி வரா ஒரு வழியா ஹீரோயுமே கண்டுபிடிச்சா அவனை பார்த்து ஹீரோயினா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போது அதுக்கு ஹீரோவா நான் கொஞ்சம் தனியா இருக்கலான்னு வந்தேன் அப்படின்றான் அவனை பார்த்து ஹீரோயினா டெருவா பார்த்து அப்படி என்ன பேசிக்கிட்டான்னு சொல்லி கேக்கும் போது ஹீரோவா அவ கிட்ட சாரிங்கிறான் அவ ஹீரோவா நாங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த டைம் ஃபோன்ல என்னால அதை தவிர்க்க முடியலன்றான் அவளுக்கு வாழணுன்ற ஆசை இருக்கு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்னால அவளை இன்னுமே கஷ்டப்படுத்த முடியல அதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிருக்கான் அத கேட்ட ஹீரோயினா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லும் ஹீரோவா அப்ப நம்ம ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணிக்கலாம்ன்றான் அவன் கிட்ட ஹீரோயினா என்ன இருந்தாலும் நீ அவகிட்ட கிட்ட நோ சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பேப்பரை கோபமா தூக்கி போட்டுட்டு என்ன உனக்கு பிரேக்அப் தானே பண்ணிக்கணும் அதிக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோபமா அங்கே கிளம்பி

இருக்கா இங்க ஹீரோவா டெருவா பாக்குறது காண்டி அவ ரூமுக்கு வந்து பார்த்தா அவளோட ரூமையே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்க கிட்ட ஹீரோவா டெருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும் போது அவங்களா லாஸ்ட் நைட் தெரு இறந்து போயிட்டான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் அதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவனோட நெஞ்சு எல்லாமே அடைச்சு போயிடுது இங்க சுசியாவா ஹீரோயின் கிட்ட என் ப்ரொபோசலுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணலையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவனா ஹீரோயின் கிட்ட என்ன ஒரு வாட்டி லவ் பண்ணி பாருன்னு சொல்லும் போது ஹீரோயினா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு ஹீரோவா தான் பிடிக்கும் சுசியாவா என்னும் ஹீரோ எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பானே தெரியலன்னு சொல்லும் போது காண்டான ஹீரோயின் அவன் கண்ணத்திலயே பலார்ன வச்சுட்டு இனிமேட்டி பேசாதன்னு சொல்லிட்டு போறான் ஆனா சுசியாவா விடாம ஒருவேளை அப்படி நடந்துட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து ஹக் பண்ணிக்கிறான் அவகிட்ட நீ உடஞ்சு போயிடுவ அத என்னால பாக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை விளக்கி விட்டுறா இங்க ஹீரோவால சுத்தமா முடிய

போட்டி ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ ஹீரோயின் காண்டி செம்ம பாஸ்டா ஓடிட்டு இருக்கான் ஒரு வழியா ஹீரோ அந்த போட்டியில வின் பண்ணிடுறான் சுசியா கிட்ட நீ கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்துன்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து படுத்துக்கிறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரூம் கிட்ட ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஹீரோ கீழே நின்னுட்டு வா நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடுறான் அதுக்கப்புறம் வா ஹீரோனோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் ஒரு அம்ப விரதை எடுத்து எனக்குமே இந்த கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஹீரோயினா இப்படி பண்ண கூடாது அப்படி பண்ணனும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா சட்டன்னு ஹீரோவா அவளை ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அவளை பண்ணிக்கிறான் அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே ஹீரோவா சுவர எகிரி குதிக்கும் போது ஹீரோயினா இப்ப எங்க போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது அங்க வந்த சுசியாவா ரெண்டு பேரும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவன பார்த்து ஹீரோயினா ஆமா நீ எங்க போறான்னு சொல்லி கேட்க அதுக்கு இருக்கு நான் எனக்கு ஒரு புது கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கு அவ ரொம்பவே கியூட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவளை பார்க்கதான் இப்ப கிளம்பிட்டேன்றான் அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா நான் ஒரு பையனை பார்த்து இது கேட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்து கேட்கிறேன்னு சொல்லிட்டு போறான் சுசி அவ அவனோட கேர்ள் ஃபிரெண்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்போ அந்த வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது இங்க ஹீரோ கிட்ட ஹீரோட டாக்டரா உனக்கு ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டாக்டர் கிட்ட ஹீரோவா இந்த ஆபரேஷன் மட்டும் முடிஞ்சிட்டா என்னால ஓட முடியுமா சாப்பிட முடியுமா அது பண்ண முடியுமா இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கொஷின் மேல கொஷினா கேட்டுட்டு இருக்கான் டாக்டரும் உனால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லும் போது இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது அவனோட கண் எல்லாமே கலங்கி போயிடுது இங்க ஹீரோயினா ஹீரோவா பாக்குறதுக்காண்டி வாரா அதே ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட ஸ்கூல்மேட்ஸ் வர அவங்க கிட்ட ஹீரோயினா என்னாச்சுன்னு போய் கேட்டுட்டு இருக்கான் அவங்களா சுசியாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் அவனோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் மே டொனேட் பண்ண போறாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினா ஷாக் ஆயிடுறா ஹீரோயினா அவனோட அப்பா கிட்ட போயிட்டு டோனரான்னு சொல்லி கேட்கும் போது அத பத்தி நீ அது உனக்கு இங்க ஹீரோவா அவனோட அப்பா கிட்ட இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே ஹீரோயினா வெளியில நின்னு கேட்டுட்டு செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அவ கிட்ட வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவனா ஹீரோயின் கிட்ட எனக்கு இன்னும் ரெண்டு நாள்ல ஆபரேஷன் எனக்கு இன்னைக்கு பண்ணா கூட சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ட் விளையாட்டிட்டு இருக்காங்க ஹீரோவா எனக்கு அந்த டோனர் ஃபேமிலிய மீட் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே தேங்க் அதுக்கப்புறம் அவனா ஹீரோயின் கிட்ட நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட் யாரையோ இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களாமே அது யாருன்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிடுறான் நெக்ஸ்ட் சுசியாவா பாக்குறதுக்காண்டி அவனோட கிளாஸ்மேட் வந்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே அவனோட வாடுக்கு வெளியில நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா இங்க ஹீரோட வாடுக்கு ரெண்டு பசங்க மாறி வந்துடுறாங்க அவங்க கிட்ட ஹீரோவா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அந்த பசங்களா சுஜியாக்கு நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க அத கேட்டு ஷாக்கான ஹீரோவா வேக வேகமா அவனை பாக்குறது காண்டி ஓடி வரான் கரெக்டா அங்க ஹீரோனும் வர ஹீரோ அவளை பார்த்து இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா என்ன மன்னிச்சுடு இதுதான் நமக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லும் போது ஹீரோவா என்னோட ஃப்ரெண்டோட ஹார்ட் என்னால ஏத்துக்க முடியாதுன்றான் அதுக்கு ஹீரோயினா எனக்கு யாரோட ஹார்ட்ன்றதெல்லாம் முக்கியம் இல்ல எனக்கு நீ உயிரோட இருக்கணும்னு அவ கிட்ட ஹீரோவா உனக்கு புரியல நானும் சுசியாவும் இப்போ வாழ்வா சாவான் நிலைமையில இருக்கோன்றான் அவசியம் எனக்கு இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்றான் இங்க அந்த பொண்ணுங்களா சுசியாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சுசியாவோட கண்ணில இருந்து கண்ணீர் வடியது அத பார்த்தா அவனோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியல இங்க ஹீரோட அம்மாவா ஹீரோ கிட்ட அந்த ஆபரேஷன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோவா முடியாதுங்கிறான் சுசியோட அம்மாவா டாக்டர் கிட்ட நடந்ததை சொல்லும் போது டாக்டரா இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான் இத வச்சு நீங்க முடிவு எடுக்காதுங்கன்னு சொல்றாரு ஆனா சுசியாவோட அம்மாவா என்னால என்னோட பையனோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண முடியாது என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாக்டருமே ஹீரோட அப்பா அம்மா கிட்ட சாரி இந்த ஆபரேஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அத கேட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் ஹீரோவா இனிமேட்டு ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு பஸ்ல போறான் ஹீரோயின் அவன் பக்கத்துல ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கா அவனை பார்த்து ஹீரோயினா நீ மனசை தளர விட்டுறாத கண்டிப்பா உனக்கு ஒரு டோனர் கிடைப்பாங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா நீ சொல்றத கேக்கும் போது சந்தோஷமா தான் இருக்குன்றான் அப்படியே ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வேக வேகமா ஓடி வரா என்னன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் ஹீரோக்கு ரொம்பவே முடியாம போயிருக்கும் அவன் அகைன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க அவனோட அப்பா அம்மா ரொம்பவே சோகமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்த டாக்டரா இதான் நீங்க உங்க பையன் கூட இருக்க லாஸ்ட் சான்ஸ் அவங்க கூட இருங்கன்னு சொல்லும் போது அத கேட்டு அவனோட அம்மா அல ஆரம்பிச்சிடறாங்க அவனோட அம்மாவா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா நம்ம ஹீரோயினா வேக வேகமா ஓடி போய் சுசியாவோட அம்மா தாத்தா முன்னாடி மண்டி போட்டு பிளீஸ் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா அங்க வந்த ஹீரோயினோட அப்பாவா இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்குறாரு சுசியாவோட தாத்தாவா அவன் எந்திரிப்பான்ற ஒரு நம்பி எங்களுக்கு இருக்கு எந்திரிச்சு நான் எங்க இருப்பேன்னு கேப்பான் அப்பா அந்த நம்பிக்கையை எங்களால எப்படி உடைக்க முடியும்னு சொல்லி கேக்குறாரு அவனோட அம்மாவும் சாரி எங்களால இத பண்ண முடியாதுன்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோவை காப்பாற்ற முடியாதது நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட வார்டுக்கு வந்து பார்த்தா அவன் எங்கயோ கிளம்பிட்டு இருக்கான் அவனை பார்த்த ஹீரோயினா எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்றா அவனா இதுதான் எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் வா எங்கயாச்சும் போலான்னு சொல்லிட்டு வெளியில போக ஹீரோயினா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஆனா ஹீரோ அவளோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போறாங்க அங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்றாங்க ஹீரோ என்ஜாய் பண்ணணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் கனவுன்றான் அடுத்து ஹீரோவா ரோலர் கோஸ்டர்ல போலான்றான் ஆனா ஹீரோயினா என்னால முடியாதுங்கிறா அதுக்கப்புறம் ஹீரோ அவளை இழுத்துட்டு போறான் அந்த ரைடையுமே ரெண்டு பேருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே காரோட்டி பிளே பண்றாங்க ஷோ என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோ அவனுக்கு புடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே ஹீரன் கூட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பீச்சுக்கு போய் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு மணல்ல வீடு கட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க ஹீரன் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா அவன் மேல அப்படியே சாஞ்சுக்கிறா அவன் கிட்ட ஹீரோயினா இந்த நாளை என்னால லைஃப்ல மறக்கவே முடியாதுங்கிறா ஹீரோ அவ கிட்ட ரொம்பவே சாரி என்னோட பிராமிஸ என்னால காப்பாத்த முடியலன்றான் என்னோட டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கிட்ட அவன் எழுதின அந்த விஷ்லிஸ்ட கொடுக்குறான் நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க ஹீரோட அம்மாவா அவள பலார் கண்ணத்திலயே ஒண்ணு வைக்கிறாங்க உனக்கு தெரியாதா ஹீரோவை எங்கேயுமே கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா ஹீரோட கண்டிஷன் ரொம்பவே ஆயிடுது டாக்டர்ஸும் எவ்வளவோ போராடி பாக்குறாங்க ஆனா அவங்களால ஹீரோவை காப்பாத்தவே முடியல நம்ம ஹீரோயினா ஹீரோ தன்னை விட்டு போயிட்டான் கொடுக்கலான்னு சொன்ன நியூஸ கேட்டு ரொம்பவே உடஞ்சு போயிடுறா அப்பதான் அவன் கொடுத்த அந்த விஸ்லிஸ்ட ஓபன் பண்ணி படிக்கிறான் அதுல ஹீரோவா நான் போன பிறகு யாருமே அழாதீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்கன்னு சொல்லி எழுதிருப்பான் அத பார்த்த ஹீரோயின் இன்னுமே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினா ஹீரோட ரூம வந்து பாக்குறா அதுல ஹீரோயினும் அவனும் எடுத்த போட்டோஸ் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்து செம்மையா ஃபீல் ஆயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோட அஸ்தியா அவனோட அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா அவனோட அம்மாவா ஹீரோயினை கூப்பிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் என்னோட பையனுக்கு லவ்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ நீ அவனுக்கு கொடுத்தது காண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஹீரோன் ஒரு சர்ச்ல வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில ஹீரோட அஸ்தியோட நின்னுட்டு இருக்கான் அவனோட மனசுக்குள்ள ஹீரோயினா இன்னைக்கு உன்னோட ட்ரீம் நிறைவேற போகுது நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன்றா உன்னோட நான் வாழ்ந்த நாட்கள் நாட்களோடே போதும் மீதி இருக்க நாட்களை உன்னோட ஞாபகங்களோடயே நான் ஒட்டிடுவேன் உனாக நான் பார்த்தாலும் உன் மேல இப்ப இருக்க அன்பு எப்பவுமே இருக்கும்னு சொல்லி நினைக்கிறான் இப்ப சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடெண்ட காமிக்கிறாங்க ஹீரோவா ஒரு சேர்ல வந்து உட்கார்றான் அங்க வந்து ஹீரோயினா இங்கேயே உட்கார்ந்த நான் அந்த நர்ஸு காண்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சேன்னு சொல்லும் போது அப்பதான் பார்த்தா ஹீரோட பேண்ட்ல இருக்கும் அப்பதான் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் டைமா பாத்துக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க அவளோட மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா நான் உன்னை பார்த்தப்போ எவ்வளவு காதல் இருந்துச்சோ அதே காதல் என்னோட வாழ்நாள் முழுவதும் உனக்காண்டி காண்டி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறா ஈதோட இந்த ஃபிலிம் முடியுது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்